சொல்ல மாதிரி என்னோட தமிழ் கொஞ்சம் இப்போ இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நான் சொல்ல முடியும்னா, ஆக்சுவலி நான் ஒரு அடியாடி ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி ஆக்டிங் கோர்ஸ் இங்கே தான் பண்ணேன் சென்னையில். ஸோ இது அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காருங்க, ஸோ அங்கேருந்து என் கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் படத்துக்கு வந்தானா ஆஸ் அ லைட் பாய், நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோட தொழில் வந்து லைட் பாய் தான். 150 ரூபாய் பர் கால் ஷீட் அன்றைக்கி ஒரு வருமானம் அப்போ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் ஒரு 50 படம் பண்ணுறது பெருசே இல்லை. ஆக்சுவலி எல்லா நடிகருக்கும் வந்து ஒரு கவுண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் என்ன பண்ணோம், 25th படம் என்ன ஆயிடுச்சு, 50th படம் என்ன, 75 என்ன, 100 என்னான்னு சொல்லி. எப்போல்லாம் 100 படம் பண்ணுறதுக்கு எங்க கை முடியாது. ஆனால் இப்போ ஒரு 50th மூவி பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி என்னோட கெரியர் கிராஃப் நீங்கள் பார்த்தாலும் ஆக்சுவலி எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலி தர்ஷன் போட்டானே உங்களுக்கு அது என்னோட ஹிஸ்ட்ரியே வந்துடும், எல்லாம் குட் பேட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இப்போது ஆக்சுவலி உங்கள் கையில் இருக்கும் எல்லாமே ஆக்சுவலி கேஜெட்ஸில். ஆனால் இப்போது இந்த குருக்ஷேத்திர பற்றி நான் சொல்லணும்னா, நான் எப்போவுமே ஒரு க்யூ ஃபாலோ பண்ணுறேன். யாருக்காங்க டேஸ் கொடுத்தானா எதாவது பண்ணான்னு சொல்லி, கமர்ஷியல் பண்ணான்னு சொன்னால் நான் சொல்லுவேன் க்யூவில் வாப்பா, நீ க்யூவில் பண்ணலான்னு சொல்லி. ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஆக்சுவலி நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் யா மைத்தாலஜி சினிமா நான் பண்ணுவேன் சொன்னேன், அந்த க்யூ பிரேக் பண்ணிட்டு உள்ளே வாப்பா நீ ஃபஸ்ட்டு இது பண்ணுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏ இது அந்த ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னா, ஆக்சுவலி ஒரு மைத்தாலஜி படம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஆக்டிங் ஆக்டிங் எல்லாமே ஒரு சைடில் வச்சுவேன். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கை எடுத்துகிட்டு இல்லைப்பா நான் பண்ணணும், இதுக்கு நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன், அதுக்கு என்ன செலவும் சரி நான் பண்ணுவேன்னு சொல்லி எப்போ அந்த ஒரு ப்ரொடியூசர் வரானோ அவங்களுக்கு ஆக்சுவலி சாத் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கு ஆக்சுவலி இப்போ எங்கெல்லாம் வீட்டில் பார்த்தானா எல்லா சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள் பீம் எப்படி இருக்கானா சோட்டா பீம் காமிச்சுவான். அவன் பீம் இப்படி இப்படி இருக்கான், துரியோதனம் இப்படி இருக்கான். ஆக்சுவலி எங்களோட லைஃப் சிமன்ஸ் ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஆக்சுவலி எல்லாமே ஒரு இந்த ஹல்க் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கான்னு சொன்னி அவனுக்கு உதயமே புரியலை.